guys, this is Reshma Anand. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து நம்ம எல்லாரும் வந்து ஹில் ஸ்டேஷன்ல அடிக்கடி போவோம். நம்ம ஹில் ஸ்டேஷன் போகும்போது வந்து நம்ம ஸ்கின் என்ன ஆயிரும் அப்படினா வந்து ரொம்ப ரஃப் ஆயிரும். அந்த ஒயிட் ஒயிட்டா வர ஆரம்பிச்சிரும். சோ அவங்களுக்காக ஒரு ஈஸியான இன்னைக்கு மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறீங்க. சோ நான் இப்போ வந்து மணாலில தான் இருக்கேன். என்னோட ஸ்கின் வந்து ஆல்ரெடி dry skin. சோ இங்க ஹில் ஸ்டேஷன்ல வந்தானே ரொம்ப dry ஆயிருச்சு. சோ இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து எந்த மேக்கப் போட்டாலுமே வந்து என்னோட ட்ரைனஸ் அப்படியே தான் இருக்கும். சோ இப்போ வந்து நான் எங்கேயாவது வெளில போகும்போது மேக்கப் பண்ணனா எனக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரிய ஆரம்பிச்சிடும். சோ நான் இதை வந்து சார்ட் அவுட் பண்ற மாதிரி எப்படி வந்து நம்ம ஈஸி அண்ட் சிம்பிள் மேக்கப் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து கண்டிப்பா உங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ட்ரிப் போகும்போது நிறைய போட்டோஸ் எடுப்போம். சோ அப்போ வந்து நம்ம மேக்கப் நல்லா இல்லை அப்படின்னா வந்து நமக்கு அந்த போட்டோஸே வந்து எடுக்க பிடிக்காது. சோ கண்டிப்பா இந்த மேக்கப் டியூட்டோரியல் வந்து ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நீங்க ஹில் ஸ்டேஷன் போகும்போது கையில வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வச்சுக்கோங்க. மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இல்லைன்னா வந்து இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. சோ ட்ரைனஸ் அதிகமா இருக்கும்போது இது கண்டிப்பா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பான்ஸ் மாய்ஸ்சரைசிங் கோல்ட் க்ரீம் தான் யூஸ் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர். நான் வந்து ரெவ்லான் ஃபோட்டோ ரெடி ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போறேன். ஃபவுண்டேஷன் பிளஸ் கோகனட் ஆயில். மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் வந்து நீங்க அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது கோகனட் ஆயில் எடுத்துக்கணும். நம்ம கை காலையும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆயிரும். ஸோ அப்போலாம் வந்து கோகனட் ஆயில் நீங்க தடவுனீங்க அப்படின்னா வந்து ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கோகனட் ஆயில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆனால் வந்து ஹில் ஸ்டேஷன் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த கோகனட் ஆயில் ரொம்ப கெட்டியாயிருங்க. ஸோ எவ்வளோதான் நீங்கள் அழுத்தினாலும் கொஞ்சம் தான் வரும். அதுவும் நல்லா சாலிடாக வரும். நம்ம எப்போதுமே வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி வரவே வராது. அந்த அளவுக்கு கெட்டியாயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வருது அப்படின்னு. ஸோ கோகனட் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நம்ம எப்போதும் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரெவ்லான் கலர் ஸ்டே ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதாவது லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஸோ கோகனட் ஆயில் ப்ளஸ் ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங் ஆயிருங்க. அந்த ஃபவுண்டேஷனே வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். போட்டிருக்கிறதுலே பாத்தீங்கன்னா என் ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்கா தெரியுது. ஸோ இப்போ வந்து நீங்க என் ஸ்கின்ன பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் தெரியல, ரொம்ப வந்து நிறையாவும் இல்லை, கரெக்டாக ஈவனாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் கன்சீலர் அப்ளை பண்ண போறேன். என்ன கன்சீலர் அப்படின்னா வந்து ரெவ்லான் கலர் ஸ்டே கன்சீலர். கன்சீலர் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட காம்பாக்ட் பவுடர். அதுவும் வந்து நான் ரெவ்லான் ஃபோட்டோ ரெடி காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். மேக்கப் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ருட்டீன் தான், ஐப்ரோ காஜல் லிப்ஸ்டிக் தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோ போடுறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு லாக்மி அப்சல்யூட் ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து எப்போதுமே வந்து ஐப்ரோ கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்னோடய ரெண்டு சைட்லேயுமே வந்து நல்லா திக்காக போட்டிருக்கேன் ஐப்ரோ. நெக்ஸ்ட் வந்து காஜல். நான் வந்து லாக்மி ஐகானிக் காஜல் யூஸ் பண்ணுறேன். காஜல் வந்து நம்ம கண்ணுக்கு கீழே போடும்போது எப்போதுமே கண்ணுக்கு கீழே இருக்க ஸ்கின்ல தான் போடணும். உள்ளே போட்டிங்க அப்படின்னா வந்து அது நல்லா தெரியாது. ஸோ நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் லுக்காக இருந்துச்சுன்னா நல்லா டார்க்காக போடலாம். இது வந்து மாடர்ன் லுக்குங்கிறதுனால நான் ரொம்ப லைட்டாக தான் காஜல் போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். நான் இன்னைக்கு ரெவ்லான் கலர்ஸ்டே ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாலுமே இந்த ஐலைனர் வந்து போகாது. அண்ட் தென் ஐலைனர் போகட்டும் போது எப்போதுமே உங்களுக்கு ரொம்ப டார்க்காக வேணும் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா வந்து எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டார்க்காக தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃப்ரண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஐலைனரும் போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. நான் இன்னைக்கு வந்து லாக்மி ஐகானிக் கேர்லிங் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த மஸ்காரா நல்லா கேர்லாக இருக்கிறதுனால எனக்கு போட வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய அப்பர் ஐலாஷ் அண்ட் லோவர் ஐலாஷ் ரெண்டுக்குமே வந்து நான் மஸ்காரா போட்டேன். அடுத்தது வந்து நம்ம எப்போதுமே மேக்கப்புக்கு ரொம்ப முக்கியமான ஹைலைட்டர் தான் பண்ண போகிறோம். நான் வந்து நான் யூஷுவல் பண்ணுற மாதிரி வாஸ்லின் யூஸ் பண்ணி தான் என்னோடய சீக்ஸை வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு சீக்ஸுமே வந்து நல்லா ஷைனிங்காக தெரியுது. லாஸ்ட்டாக வந்து லிப்ஸ்டிக். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாஸ்லினை வச்சு லிப்ஸ்க்கு பேஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ்க்கு வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கு கலர் பாரோட டிஃபைனர் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி வந்து லிப்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரெவ்லானோட சூப்பர் லஸ்டர்ஸ் ரெட் ஷேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக்கும் போட்டு முடித்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஹேர் ஸ்டைல் தான். மாடர்ன் ட்ரெஸ்க்கு வந்து எப்போதுமே ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருங்க. ஏன்னா வந்து நம்ம ஒன்று வந்து போனி போடுவோம், அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரீ ஹேர்லேயே விட்டுருவோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறேன். நான் ஃப்ரீ ஹேர் விடும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஹேரை வந்து நல்லா சிக் எடுத்துக்கிட்டேன். சிக் எடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஹேரை வந்து நான் ரெண்டு பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஹேர் விடும்போது என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் கேர்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் என்னோடய ஹேரை வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறேன். இப்போது நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் உங்கள் ஹேரை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேர் விடும்போது உங்கள் ஹேர் வந்து நல்லா பஃபியாக கேர்லாக தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய மேக்கப் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம மாடர்ன் ட்ரெஸ்க்கு வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரீ ஹேர் தான் விடுவோம். ஸோ அதனால் நான் ஹேரை வந்து ஃப்ரீயாகவே விட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து போனின்னா வந்து வேறு லூஸ் ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி எதுவும் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது வந்து ரொம்ப 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 சிம்பிள் அண்ட் ஈஸி மேக்கப் டியூட்டோரியல். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் டியூட்டோரியல் வந்து எஸ்பெஷலி நீங்கள் ட்ரிப் போகும்போது ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து மாடர்ன் லுக் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.